வணக்கம். குருவருளின் வழிகாட்டுதலில் திருவுருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்றைக்கி நம்ம வள்ளலார் வழியில் திருமுறை பாடல் பெற்ற ஸ்தலங்களை கண்டுகொண்டிருக்கின்றோம். அதன் வழியே இன்று நாம் காணவிருப்பது திருக்கானாட்டு முள்ளூரிலிருந்து நாம் சென்ற திருத்தலம். சொல்லானை பொருளானை சுருதியானை சுடராழி நெடுமாளுக்கு அருள் செய்தானை அல்லானை பகலானை அறியான் தன்னை அடியார்கெளியானை அரண்மூன்றெய்த வில்லானை சரம்பிசையருக்கு அருள் செய்தானை வெங்கதிரோன் மாமுனிவர் விரும்பியேத்தும் நல்லானை தீயாடும் நம்பன் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே என்று நாவுக்கரச பெருமான் தான் கண்டதாக இறைவனை கண்டதாக கூறுகின்ற திருத்தலமான திருநாரையூர் திருத்தலத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள. இறைவன் சொல்லாகவும் பொருளாகவும் வேதங்களாகவும் இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லைங்க, அப்படியே சக்ராயுதத்தை பெருமாளுக்கு கொடுத்தவர். இரவாகவும் பகலாகவும் இருக்கக்கூடிய இறைவன் அன்பர் அல்லாதவர்களுக்கு எப்படி இருப்பார்? தன்னை காட்டுவிக்க முடியாத அரிய பொருளாக இருப்பார். ஆனால் இதே தான் அவரோட அடியார்களுக்கு எளிமையானவராக இருப்பார். மூன்று புறங்களையும் திரிபுறங்களையும் அவர் என்ன பண்ணார், ஒரே வில்லில் அது அப்படி சிரிச்சுட்டே எரிப்பார். அது ஒரு அட்ட வீரட்ட ஸ்தலங்கள் வரும்பொழுது நமக்கு வரும். அது மட்டும் இல்லை, விஜயனா யார், அர்ஜுனனுக்கு என்ன பண்ணார், பாசுபதம் கொடுத்தாரு. நம்ம போனோம்ல நம்மளுடைய மூன்றாவது திருத்தலம், அந்த மாதிரி இறைவன் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்துருக்காரு. சூரியனுக்கும் வெங்கதீரோன்னா சூரியனுக்களுக்கும் சூரியனும் பெருந்தவ முனிவர்களும் எப்பொழுதும் விரும்பி போற்றுகின்ற நல்லவனும் தீயாடுபவனும் அப்படியே ஜோதி ரூபமாக இருக்கிறவரும் நம்ம எப்பயுமே விரும்பலாம் இவரை. அப்படிப்பட்ட தலைவனுமான எம்பெருமான் எங்கே இருக்காரு தெரியுமா, திருநாரையூரில் இருக்காரு. நான் அவரை அங்கே தான் பார்த்தேன் அப்படின்னு திருநாவுக்கரச பெருமான் கூறுகின்றார். இந்த திருத்தலம் பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இருந்தாலும் இப்போது வீடியோ தொகுப்போல் பார்க்கலாம். காருண்ய தீர்த்தம்ங்க திருக்கோயிலுக்கு எதிரிலேயே இருக்கும். இப்போ நம்ம திருக்கோயிலுக்குள்ளே பிரவேசிக்கலாம். எவ்வளவு அருமையான திருத்தலம் தெரியுமா, நிறைய முறை இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கேன், ஆனால் இந்த முறை தான் என்னுடைய ஈசனுக்காக வரேன். ஒவ்வொரு முறையும் விநாயக பெருமானை கண்டு தரிசிப்பதற்காகவே திருநாரையூர் திருத்தலத்துக்கு செல்வோம். அருமையான திருத்தலம், 5.5 ஏக்கர் நிலப்பரப்பளவில் அப்படி பிரம்மாண்டமாக இருக்கும் திருக்கோயில். 70 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ராஜகோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அப்படியே சங்கடகர சதுர்த்தி அப்போ இந்த இடத்துல சந்திரனோட ஒளி வரும்பொழுது அது தனித்துவமாக இருக்குங்க. அந்த நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். திருநாரையூர் திருத்தலத்தை ஏற்கனவே பதிஞ்சதை பாருங்கள். நம்ம மொத போனோன்னு அம்பிகையை தான் பார்க்க முடியும். அவ்வளோ அழகாக இருப்பாங்க. தெற்கு நோக்கி திரிபுர சுந்தரி, சாதாரணமாகவே பிரம்மாண்டமாக இருப்பாங்க அம்பிகை. ஆனால் இந்த திருத்தலத்தில் அப்படியே உலகை ஆளக்கூடிய உமையால் சொல்லவா வேணும். எத்தனை முறை போனாலும் இந்த திருத்தலத்தில் அம்பிகையை நம்ம குருக்கள் அலங்காரம் பண்ணியிருக்கிறது தனித்துவமாக இருக்கும். அப்படியே அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதி நமக்கு ஞாபகம் வர்ற மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய திருக்கோயில். நம்ம கோயிலுக்குள்ள நம்ம பிரகாரத்துக்குள்ளே வரும்பொழுதே இந்த ஓவியங்கள் இருக்கும். ஏனெனில் இங்கே தாங்க பொல்லா பிள்ளையார் இருக்கார். உளியால் செதுக்கப்படாத விநாயகர் அவர் பொல்லா பிள்ளையார். அருமையான திருத்தலம் இங்கு பாருங்கள். இவர் தான் நம்பியாண்டார் நம்பி, அவருடைய தந்தை பூஜை செய்வது, அப்புறம் நம்பியாண்டார் நம்பி பூஜை பண்ணுறது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி பூஜை பண்ணி விநாயக பெருமான் வரலன்னோன்னு அவர் முட்டை போவார். அப்போ விநாயகர் வந்து அவரை தடுத்தாட்கொள்வார். அவருக்கு பெரிய ஞானத்தை திரிகால உணர்வையும் கொடுப்பார். இந்த இடத்துல ராஜராஜ சோழன் திருமுறை பாடல்களை ஒரு திருக்கோயிலில் கேட்குற மாதிரியான ஓவியம் இது. அதுக்கப்புறம் எங்கே இருக்குது திருமுறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் தேடுவாங்க. அப்போ தான் நம்பியாண்டார் நம்பியை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. இப்படி ஒருத்தர் இருக்கார், நம்ம அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் முடிவு செய்து அப்படியே பொல்லா பிள்ளையாரிடம் வந்து அவர் வேண்டுவார். நம்மளது நம்பியாண்டார் நம்பியோட வழிகாட்டுதலில் என்ன பண்ணுவாங்கன்னா திருமுறை தேடி பயணம் பண்ணுவாங்க சிதம்பரத்துக்கு. அங்கே வந்து மூவர் மாதிரி உருவமைப்பை கொடுத்து
சிதைந்து போன ஏடுகளை எடுத்த நிகழ்வு இது. அதில் மீத இருக்கக்கூடிய பாடல்களை தான் நாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம். அதன் மூலமாக தான் இப்போ நம்ம தேவாரஸ்தல பயணம், அதுவும் எங்கள் ஐயா வள்ளலார் பாடி, அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த பயணத்தில் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பாடலுக்கு ராகம் போடுவதற்காக எருக்கத்தம்புளியூரில் தான் அம்மா இருப்பாங்க. அவங்க பேச முடியாதவர்கள் பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி அவங்க தான் ராகத்தை போடுவாங்க, பண்ணை அமைப்பார்கள். அப்படி அமைக்கப்பட்ட விஷயங்கள் இது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கல்வெட்டில் திருத்தொண்ட திருவந்தாதி இதெல்லாம் 63 நாயன்மார்களை பற்றி நம்பியாண்டார் நம்பி எழுதினதே தான் பிற்பாடு பெரிய புராணமாக செக்கிழார் பெருமான் அப்படியே எழுதுவர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நாயன்மார்களை பார்ப்பதை வைத்து அந்த இடத்துல நாயன்மார்களுடைய வரலாறை சொல்லி அந்த திருக்கோயிலையும் வச்சு தான் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அருமையான திருத்தலம், எத்தனை முறை சென்று தரிசித்தாலும் அப்படி ஒரு தாகம். இந்த முறை இறைவன் சௌந்தரேஸ்வரரை காணணும் அப்படிங்கிறது தான் இந்த திருத்தலத்தில். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சௌந்தரேஸ்வரர் மேலே இருக்கக்கூடிய விமானம் அது ரொம்ப தனித்துவமானது. ஏற்கனவே இவ்வளோ ஒரு ரசனையான அமைப்பில் கட்டப்பட்ட ஒரு திருத்தலம். சண்முகர் ரொம்ப 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 அழகாக இருப்பார், கஜலட்சுமி தாயார் இருப்பாங்க, சண்டிகேஸ்வரர் இரண்டு பேராக இருப்பாங்க. உங்களுக்கு ஏற்கனவே இப்போ புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக இந்த திருத்தலத்துடைய வரலாறை நம்ம ஷார்ட்டாக சொல்லவும் ட்ரை பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் கண்டுகளிக்கலாம். இந்த திருத்தலத்துக்கு நம்ம வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்குங்க. ஏதாவது தொலைச்சிருக்கீங்களா, இந்த திருத்தலத்துக்கு வந்து வேண்டுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் ஏதாவது ஒரு முயற்சியை தளராமல் செய்யணும் அப்படின்னாலும் இந்த திருத்தலத்துக்கு வந்தோம்னா கண்டிப்பாக தளரா உறுதியுடன் தளரா மனதுடன் அந்த காரியத்தை செய்து முடிப்போம். எந்த ஒரு திருத்தலத்துக்கும் மூலமான ஒரு வரலாறு இருக்கும், அந்த வரலாறு தான் இந்த நாரையை பற்றிய வரலாறு. அதையும் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த ஓவியத்தில் பாருங்கள், நாரையுடைய அந்த வாயில் வந்து கமண்டலத்தில் தண்ணி, அதுதான் கங்கா ஜலம். அது என்ன வரலாறுங்கிறத தெரிஞ்சுக்க, துர்வாச மகரிஷி வந்து ஒரு கந்தர்வனை சபிச்சிருவார் நாரையாக போகும்படி. அதனால் அந்த நாரையின் உருவத்திலிருந்து அவர் சுய உருவம் பெறுவதற்காக காசிக்கு போய் கங்கை நீரை எடுத்துட்டு வந்து அனுதினமும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு முறை பண்ணும் பொழுது பயங்கர புயல் காற்று வருது, அந்த புயல் காற்றுல கூட அவரை விடாமல் அந்த திருப்பணியை மேற்கொண்டு அவர் செய்துட்டுருக்காரு. அவருடைய இறகுகள் பிஞ்சு போயிருது, ரத்தம்லாம் வருது, அவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஆனால் கூட அவர் விடாமல் அந்த திருப்பணியை செய்ததுனால இறைவன் மனம் இறங்கி அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு சுய ரூபம் கொடுக்குறார், சாப விமோச்சனம் தர்றார். அவர் பட்ட துன்பத்திலிருந்து இறைவன் அவருக்கு முக்தி கொடுக்குறாரு, சுய உருவத்தை வாங்குறார். இதுதான் இந்த தலத்தோடைய முக்கியமான ஒரு வரலாறு. அதனால தான் இது திருநாரையூர் அப்படின்னு பேர். இந்த நாரை விழுந்த இடம் புயலில் வந்து சிரமப்பட்ட அந்த இடங்களுக்கெல்லாம் நமக்கு சான்றாக அருகிலேயே கிராமங்கள் இருக்கு. வள்ளலார் தன்னுடைய நெஞ்சரி உறுத்தல் அப்படிங்கிற பாடலில் இந்த வரலாறு அவர் சொல்லியிருப்பார், நாரையே முக்தி நிலை நாடியதென்றால் வேறு யாரை நான் சொல்லுவேங்குவார். தன்னுடைய ஒரு துன்பத்துக்காக இறைவனிடம் விடாது முயற்சி செய்த நாரையே முக்தி கேட்குதுன்னா வேற யாரை போய் நான் முன்னுதாரணம் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய வரலாறை தான் எடுத்து இயம்புவார் நெஞ்சரி உறுத்தலே. நம்ம அது மட்டும் இல்லைங்க, தத்தாத்திரேயரும் நாரை முக்தி கேட்டதை ஒரு நிகழ்வை சொல்லுவாங்க. அதுதான் நம்மளாம் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், நம்மளும் விடாமுயற்சியோட என்ன துன்பம் பட்டாலும் இறைவனை விடாது பிடித்தால் அடாத துன்பத்திலிருந்து மீழ்வோம் அப்படிங்கிறது தான் இந்த தல வரலாறு நமக்கு உணர்த்துது. ஏற்கனவே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம போட்டிருக்கோம், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நம்ம எத்தனையோ திருக்கோயிலுக்கு வளம் வரலாம், ஏதாவது ஒரு திருக்கோயில் நம் மனதில் ஆழ்ந்த அனுபவத்தை தந்துவிடும். அதே போலதான் திருநாரையூர் திருத்தலமும் எமக்கு ஆழ்ந்த அனுபவத்தையே கொடுத்தது. இன்று வள்ளலார் வழியில் திருமுறை பாடல் கண்ட ஸ்தலங்களை தரிசித்து கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுடைய பொல்லா பிள்ளையாரோட பேரொருள் பெருங்கருணையும் வழிகாட்டுதலும் தான் அதற்கு முக்கிய காரணம். விநாயகர் சதுர்த்தி சமயத்தில் அவரை கண்டு தரிசிக்க முடியாமல் தவித்த அந்த வேளையில் மனதில் இந்த மாதிரி விண்ணப்ப கழிவென்பாவில் நீ சொன்ன மாதிரி நம்மளும் கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணத்தை கொடுத்து அந்த எண்ணத்தை நிறைவேற்றும் பொருட்டு அவரை காண வைத்து இன்றளவிலும் திருக்கோயிலுக்கு வளம் பெற வைத்து கொண்டிருக்கக்கூடிய அவரோட வழிகாட்டுதல் இன்றி இது சாத்தியமே இல்லை. எல்லா சன்னதிகளையும் பார்த்துவிட்டு அப்படியே கருவறைக்குள் எம் இறைவன்
சவுந்தரேஸ்வரரை காண வேண்டும் என்றால் சும்மாவா? மனதில் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் சரிங்க, அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் உள்ள திருத்தலம் இந்த திருத்தலம். நினைத்த உடனேயே நம் மனதை அப்படி ஒரு அமைதிப்படுத்தக்கூடிய திருத்தலம் திருநாரையூர் திருத்தலம். இதை என் அனுபவத்தில் கூறிக்கொண்டே இருக்கின்றேன். இந்த திருத்தலம் எவ்வளோ ஒரு முக்கியம்னா அதை நேரில் போய் தரிசிக்கும் பொழுது இன்னுமே தெரிஞ்சுப்பீங்க. அவ்வளோ ஒரு அருமையான இந்த திருத்தலத்தில் சொல்கிறதுக்கு இன்னும் நிறையவே இருக்குது. அவ்வளவு முக்கியமான பாடல் பெற்ற ஸ்தலம் அது. அப்படியே நமது நம்பியாண்டார் நம்பி விநாயகப் பெருமானுக்கு எழுதிய பாடல்களை படித்தால் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்பொழுது ஐயா வள்ளலார் இத்திருத்தலத்தை பற்றி பாடிய பாடலை காணலாம். அதாவது மேலே ஒற்றை சக்கர தேரை ஓட்டி அப்படியே நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய கதிரவன் போல் நல்ல மணிகளில் நின்று இருக்கக்கூடிய நாரையூரில் இருக்கின்ற நடுநிலையே அப்படின்னு இறைவனை ஐயா வள்ளலார் புகழ்ந்து பாடியிருப்பாருங்க. மேநாட்டு தேரையூர் செங்கதிர் போல் செம்மணிகள் நின்றிலங்கும் நாரையூர் மேவு நடுநிலையே. திரிபுர சுந்தரி உடனுரை சவுந்தரநாதரே போற்றி போற்றி. நம பார்வதி பதையே ஹரஹர மகா தேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.